எவரிவன் நான் உங்க பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, டைஜீன் சிரப் ஆர் டேப்லெட் நெஞ்செரிச்சல் அல்லது வாயு தொல்லைக்கான மருந்து, மாத்திரை மற்றும் சிரப் பெயர்கள் மற்றும் பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இதை நாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த ஆன்டாசிட்டால் நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்குது, இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், எந்த அளவுக்கு சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், இந்த ஆன்டாசைட்டினுடைய மாத்திரை பெயர்கள் அப்புறம் சிரப்பினுடைய பெயர்களை கொடுத்துருக்கேன். இதில் எந்த வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் தொல்லையிலிருந்து, வாயு தொல்லையிலிருந்து, அசிடிட்டி தொல்லையிலிருந்து, நெஞ்சு எரிச்சலிருந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோவில் இருக்கக்கூடிய நேமை வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு ஈஸியாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பொருள். ஸோ அதனால் இதை யார் வேணாலும் வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதனுடைய பயன்கள் யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதனுடைய பக்க விளைவுகள் என்ன என்பதையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய பயன்கள், டாக்டர்ஸ் ஏன் இதை வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, இதனுடைய பயன்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வயிற்றில் எப்போ எல்லாம் வந்துட்டு ஆசிட் அதிகமாக சுரக்குதோ, அமிலம் அதிகமாக சுரக்குதோ, அப்போ நமக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படுது, அதே மாதிரி வாயு தொல்லை, அசிடிட்டி அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. ஸோ இந்த சிரப்பை இல்லை டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இது வந்துட்டு நம்ம வயிற்றில் அதிகமான அமிலம் சுரக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம நெஞ்சு எரிச்சலையும் வாயு தொல்லையும் உடனே ஸ்டாப் பண்ண இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடனடியாக வந்துட்டு கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லேருந்து, நெஞ்செரிச்சிலேருந்து உடனே நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்று வந்துட்டு கடமுடன் ஏற்படக்கூடிய சவுண்ட், நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய தசை பிடிப்பையும் இல்லை வயிறு வலியும் வந்துட்டு குணமடைய இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து நம்மளுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய அசிடிட்டியை வந்து தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய வயிற்று வலியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை வந்துட்டு குணமடைய செய்யுது. அதே மாதிரி வயிற்றில் அதிகமான அமிலம் சுரக்க காரணம் என்னென்னா, நம்ம அதிகப்படியான காரம் இல்லை மசாலா ஐட்டம் எடுத்துக்கிறது, இல்லை முறையான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால, இல்லை ஜங்க் ஃபுட் இல்லை மற்ற வகையான உணவுகள் ஏதாவது சாப்பிட்றதுனால இந்த அசிடிட்டி தொல்லை ஏற்படுது. அதே மாதிரி பேஷண்ட் வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க மாத்திரைகளை வந்துட்டு எடுத்துக்கொள்ளும்போது, நிறைய மாத்திரை எடுக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்னால் வயிற்றில் அதிகப்படியான அமிலம் வந்து சுரக்குது. ஸோ அவங்க வந்து எந்த மருந்து எடுத்துக்கும்போது அந்த அமிலத்தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல்லேருந்து, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை தருது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்துட்டு ஜீர்ணமாகக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும், இல்லை வாயு தொல்லை வந்துட்டு ஏற்படுத்த வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து வயிற்றில் அசிடிட்டி வந்து நிறையா சுரக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்து நல்லா பயன்படும். பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்து. அடுத்து இந்த மருந்தை சாப்பிட்றதுனால இன்னொரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிறினுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய குடலினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்ற, நம்மளுடைய குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க, அல்சர் இல்லை குடலில் ஏற்படக்கூடிய புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் அதை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த மருந்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயனாக நம்மளுக்கு இருக்குது. அடுத்து இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஒரு வகையான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை, அசிடிட்டியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. நம்ம எல்லாம் இந்த மருந்தை எடுத்துக்கிறோமோ இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் குளோரைடு வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்பில் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக உடனே ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு அங்கே சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை கண்ட்ரோல் பண்ணி கேஸ்ட்ரிக் வாயு தொல்லையிலிருந்து, வயிறு உபசமாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து, வயிற்று வலியிலிருந்து, அங்கே செயல்படக்கூடிய பெப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான என்சைமை வந்துட்டு இனிபிட் பண்ணுது, அதை தடை பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு நெஞ்சு எரிச்சலிருந்தும் சரி,
குடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியத்தையும் சரி செய்ய இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே வரோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த அமிலத்தன்மையும் நெஞ்சு எரிச்சலையும் வந்துட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை திரும்பி நார்மலாக கொண்டுட்டு வர இந்த மருந்து வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, அதாவது ஆசிட் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய உடம்புல சுரக்கக்கூடிய அதிகமான ஆசிடை அமிலத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மருந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் குளோரைடு தான் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான் வயிற்றுக்குள்ளே போய் நம்மளை வந்துட்டு நெஞ்சு எரிச்சலில் இருந்தோம் வயிற்றில் இருக்கக்கூடிய அசௌகரியத்தையும் வயிற்று வலியையும் வந்துட்டு குணப்படுத்தி ரொம்ப நேரத்துக்கு நம்மளை வந்து கண்ட்ரோலாக வைக்குது. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மருந்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இது வந்து பாதுகாப்பான ஒரு மருந்து தான். ஸோ இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஆனால் இந்த மருந்தை நீங்கள் எதற்காக எடுத்துக்கிறீங்களோ, அசிடிட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு சரியாக கண்ட்ரோல் ஆகலை, அப்பயும் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்குது, இல்லை வயிற்று வலி இருக்குது, இல்லை வயிற்றில் அசௌகரியமான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்படியே இருக்காதீங்க, ஓகேங்களா. இந்த மருந்து வந்து ரொம்ப முக்கியமான பயனாக இருக்குது. பல வகையான மாத்திரைகளை எடுக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மாத்திரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி இந்த மருந்தில் வந்துட்டு பக்க விளைவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது ரொம்ப பாதுகாப்பானது. இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க வந்து கிட்னி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், லிவர் பேஷண்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் இதில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பக்க விளைவுகள் கிடையாது. ஸோ எல்லாருமே எடுத்துக்கிற அளவுக்கு இதுக்கு பாதுகாப்பானது. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெஞ்செரிச்சல இல்லை அசிடிட்டி அதிகமாக சுரக்கிறதுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, வயிற்றில் வந்துட்டு அசௌகரியமாக இருப்பவங்களுக்கு, இல்லை அதிக அளவில் மாத்திரை சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.